हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम நமக்கு என்ன பார்க்க போறோம்னா பானி பூரி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்க போறோம் கடையில வந்து இதே மாதிரி உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்கும் நீங்க இத வாங்கிங்க நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிரலாம் இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் 1 கப் தண்ணி ஊத்தி இந்த 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சிரலாம் இது வேகட்டும் கிழங்கு நம்ம என்ன செய்யறோம் இப்ப தோல் உரிச்சி எடுத்துக்கறலாம் தோல் உரிச்சாச்சு இது நல்லா அப்படியே மசிச்சிரலாம் ஸ்பூனால இந்தமாதிரி கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க ஒரு சட்டி வச்சு சட்டி நல்லா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்கு வேணியில் ஆட் பண்ணிடலாம் இது கூட தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா இருக்குது அதில் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லை ஏற்கனவே வெந்திருக்கனால இது நம்ம மசாலாவை மட்டும் லைட்டாக பசைச்சு மட்டும் எடுத்தால் போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிடலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்தாச்சு இப்போ அதே பவுலில் அந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம் புளி தண்ணியை கரைச்சி நம்ம அதே பவுலில் ஆட் பண்ணிடலாம் இது கூட நான் பிடித்த சர்க்கரை ஆட் பண்ணுறேன் இது நல்லா கொதித்து ஒரு கட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு கைப்பிடி மல்லி இலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகு போட்டு இது மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டிடலாம் இப்போ அரைச்சிடலாம் அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா பட்டை போல மையை அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சி இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த புளி கரைச்சல் இந்த கண்டிஷனில் வந்தோடனே நம்ம அடுப்பை செஞ்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் ரெடி ஆகிட்டு ஒரு கடாயை காய வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிடலாம் ஆயிலில் நம்ம ரெடிமேட் பானிப்பொரியை பொடி சூடானோன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஆயில் சூடறிட்டு நம்ம போட்டுடலாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பானிப்பொரியும் பொரிச்சு எடுத்துடலாம் பானிப்பொரிக்கு தேவையான நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பானிப்பொரி எடுத்து இதுக்குள்ள கொஞ்சம் பொட்டேட்டோ கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் ஓமப்பொடி கொஞ்சம் புதினா ரசம் அதுக்கு மேலே புளி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்